நம்ம மாமா
தேவர் புகழ் பாட வேண்டுமா? தேவர் புகழ் பாட பாட வாய் மகனுக்கு நீ
பாட்டேட் பலர் பதானே
எனது சாதி நல்லவரு பவனமணி கண்ண ரத்து நல்ல பொக்கிதமே சண்டைக்கு போகும்போது போயிருவீல பெரிய
அந்த வரை இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப நான் உங்க கூட வரணும், என்னை கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கூட்டி போயிடுறேன். கூட்டிட்டு போறீங்க? ஆமா. சரி, வேற தவறு இல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அங்க போய் தனியா போய் சேவல் போர் பார்க்கணும் அப்படின்றத விட இந்த கூட்டத்துல மத்தியில இப்ப சேவலை கொண்டு வர சண்டை போட சொல்லி பார்க்கணும். ஏமா, இங்க கேளுமா, உனக்கு எனக்கு வந்து பாஞ்சாலம் குறிச்சதுதான் கல்யாணம். சரி, ஆகணுது. எங்கம்மா ரெண்டு பேரும் நாம தங்கியிருந்தேன். சரி, எங்க தங்கியிருந்தேன்? எங்க இருந்தா கல்யாணம் தெரியலையே. என்ன புரிச்சு சொல்லணும்னா அம்ம புரிச்சு தானே ரெண்டு பேரும் தங்கியிருந்தா அம்ம கோட்டமேட்ல, அது உனக்கு ஆகும் இல்லையா? எங்க பரத்தால இருந்துமா? என்ன கூட வரணுமா? கூட வர கூட வர. ஆமா, இப்ப எனக்கு சண்டை போட்டு காட்டா கூட அப்பத்தே வருவேன். இது வேற உங்களுக்கு சந்தேகமா இருக்கு என் மேல. அப்ப இதுல மம்பது நான் யாரு கூட திடீர்னு சண்டை போட முடியுமா? நான் சண்டைக்கு போகும்போது திடீர்னு சண்டை போட போறீல? அந்த பிள்ளை செல்வராஜ் கேட்டுதான் அதையும் காதல் பண்ணிட்டு இருக்கு. அவரு பொறுப்புல தான் இருக்கு. Yeah.
என்ன ஒரு பாட்டு பாடு இது நல்ல கோளாறு இல்ல உங்களை நம்பி பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல அப்புறம் அப்புறம் பரவாயில்லையே பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல நீ பொங்கி போட்ட திங்கறப்ப எனக்கு
இப்படி கட்டி போடலாமா? இது பெரிய தப்பு. எல்லாரும் சொல்றாங்கல்ல முந்தாங்க முடிஞ்சு வச்சுக்க முடிஞ்சு வச்சுக்கன்னு சொல்றாங்க. எனக்கு பட்டப்பகல நித்திர வருகிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் கண்ட பிள்ளையமா? என்ன செய்யணும் சுவாமி? திருவாட்சி
செய்ய வேண்டும். வெற்றி தோல்வி வீரனுக்கு கணக்கு. நான் பிறந்தது மரபர்களோ, வளர்ந்தது தொட்டியர்களோ, இருந்தாலும் ஏழு தரங்களை திருமணம் முடித்து பிள்ளை இல்லாத காரணத்தினால் இருந்தாலும் சிற்றெல்லாம் நித்திர புரிகின்றேன். என் நித்திரைக்கு ஏதாலும் பங்கம் ஏற்பட்ட என் கையில் இருக்கு வாழெடுத்து இரு துண்டாக விடுத்தேன். என் நித்திரையை காத்துக் கொடுப்பேன். ஹலோ, முடிஞ்ச பின்னாடியா? ரொம்ப என்னோட காலம் அப்படியே
பொம்பளை ஆசை போச்சு. அப்படி என்ன முழிக்கிறீங்க? என்ன பொம்பளை சரியில்லையா? இல்ல இல்ல சித்தி வணக்கம். கொஞ்சம் டீ கொண்டாடுறது பிடிக்கல. டீ கடையும் காணா இல்ல. ஒரு லிட்டர் பால் குடுவேன், நானாவே டீ போட்டு வரேன். என் முண்டை என் முண்டை இது பார்க்க சித்தி மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருந்திருக்கு. சித்தியா என் மாதிரி பெண்டுகளா? ஆமாங்க. என்ன ஒரு வாய்ஸ்! நறுக்கு பவளங்களா, நறுக்கு பவளங்களா, தாங்குவீங்களா? அடி நவரத்தின மாலைகளா, புடிச்சாலும் புடிக்கலடி, புடிச்சாலும் புடிக்கலடி கிளடி. இந்த ஊரு பழனியத்தான் பார்த்து இடிச்சாலும் இடும் கிளடி, இடிஞ்சாலும் இடிக்கலண்டி. ஒரு இறக்கம் உள்ள மனிதரையா, மூட்டு தெரிச்சு போயிடும். அப்புறம் தூக்கிட்டு தையல் பட போன ஏத்தா என்ன இருக்கு? அடுத்த முடிச்சு ராஜலட்சுமி புருஷனை பத்தி இப்படி அமுக்கிறியே, அவ பார்த்தா என்ன ஆகும் உனக்கு? தட்ட கட்டினே நினைக்கிறேன். சாராயம் குடிக்க மாட்டா, சந்தேகம் ஒரு புருஷனுக்கு சின்ன வேலை பெரிய வேலை எங்க அம்மா வந்த மருமகளே இன்னும்மா என்னைக்கு ஒட்ட அடிச்சிருக்க.
ஆசைப்பட்டு கொழுந்த நார சேர்த்துக்கிட்டு நான் கொழுந்த நார சேர்த்துக்கிட்டு ஆசைப்பட்டு மாமனார சேர்த்துக்கிட்டு நான் மாமனார சேர்த்துக்கிட்டு தூமே பிடிக்க மூலையில முருங்க மரம் ராசா மூத்தாரு நட்டு வச்ச மரம் முருங்கக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தார நான் சேர்த்துக்கிட்டு அந்த மூத்தார நான் சேர்த்து அப்பாடி பாடி என்னவா நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எப்படி நல்லா இருக்கா? சினிமா பாரு ஊரே மொண்டாட்டினா அப்படித்தான் இருக்கும். எங்க உண்மைக்கு நீங்க பொம்பளை அங்க சத்தியமா ஏங்க சந்தேகமா இருக்கா? என்ன பூ இதுவரை தொங்குது தாலிக்குடியில? உண்மைக்குமே நான் வந்து வாக்கப்பட்டுட்டேங்க. நீங்க கணவரை தெய்வமா நினைக்கிறீங்க? நாங்க வந்து அக்கா தங்கச்சி மொத்தம் ஆறு பேரு. சரி, ஆறு பேரும் ஒரே ஈத்துல பிறந்தோம். ஒரே ஈத்துலயா? ஒரே வயித்துல பிறந்தோம். சரிங்க, ஆறு பேரும் எங்கிட்ட பிரிஞ்சிட கூடாதுன்னு எங்க அப்பா ஒரே ஒருத்தருக்கு எங்க ஆறு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ரொம்ப வருத்தப்படாது. நாங்க நாலு பேர் சும்மா தான் இருக்கோம். அப்படி ஆறு பேரும் இருந்து என்ன புண்ணியம்? ஏன் எங்க ஆறு பேருக்கும் குழந்தையா குட்டியா எதுவுமே இல்லை. வேணாம் செய்வா. ஆனா அவர் சும்மா இருக்காம இப்ப ஏழாவதா ஒரு ராமநாட்டுல இருந்து ஒரு சக்கரத்தை கூட்டி வந்திருக்காரு. சரி, அதுக்குதாங்க ஒரு ஐடியா சொல்றேங்க. கேளுங்க, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல இல்லங்க? சரி, நான் வேணா குழந்தையா வரவா? நீ குழந்தை வர வேணாம், உன்னை பார்த்தா குழந்தை கூட கழிஞ்சு போயிருமாடா. பால் குடிக்கணும். எங்கிட்ட இருக்க போதும் முகரை பார்த்தா குழந்தை மாணிக்கா இருக்குது. என்னங்க அதுக்கு வேணாம்? வர்றதுக்கும் பிரயோசனம் கிடையாது. சரி, இது முடியாது போலயே. சரி இருக்கட்டும். சரி, நாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அந்த ஏழாவதா வந்தால ஆமா அவ எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசணும் இருக்கா. என்ன உங்ககிட்ட அப்படி பேசணுமா? ஏழு பேரும் ஒத்துமையா போறோம். அவ எங்களை மீட்டிங் போட கூப்பிட்டுருக்கா. சரி, அவ சக்கலத்தி ஒரு பொம்பளை வட்டிச்சோத்த கூட விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பாள ஒழிய வாழ்க்கையை விட்டு கொடுப்பாளா? அது எப்படி விட்டு தருவீங்க நீங்க? இவ எங்க ஆறு பேர் வாழ்க்கையிலும் பூந்து விளையாட வந்திருக்கா. நாங்க ஆறு பேரு, அவ ஒத்த ஆளு, நாங்க ஆறு பேரும் சேர்ந்து அவன் பொழப்பு என்ன ஆகும்? கிழிஞ்சு அவ வரட்டும். எனக்கு என் தங்கச்சிக்கு நாய் கடிச்சுப்பா, அது வெறி நாயா இல்ல சொறி நாயா? அந்த பாட்டு தானே நாய பத்தி பேச கடுப்பா இருமா? ஏய் ஆடிட்டா சும்மா வா. அவங்கள மனசு தானே நீ வா. தெரியா ஏண்டி அடியே எதுக்கு மூத்தமா இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் இது பேயிலடி. நம்ம மூத்த அக்கா நம்ம அக்கா பாபா கிறங்கி புருஷ நினப்புல புருஷ நினப்புல முண்டப்படி பொழந்து கிடக்கா. என்ன தொலைத்துக்கு ஏதாவது
பூந்துரு அன்புல அக்கா முரளி வணக்கம். ஆரக்குடி கருப்புசாமி பூதி கையில சும்மா எதுக்குமா சண்டை போடுறீங்க? சண்டை வேண்டாம், உங்களுக்கு சண்டை வரக்கூடாது. எதுக்கு எதுக்கு சண்டை போடுவாங்க? காரணம் எல்லாம் எதுக்கு சண்டை போடுறீங்கம்மா? எதுக்கு சண்டை போடுவோம்? காரணம் வேணும்ல, எதுக்கு சண்டை போடுறீங்க? என்ன எதுக்கு சண்டை போடுவோம்? இல்ல இதுக்கு தான் சண்டை போடுறோம். உங்களுக்கு புரியலையா? புரியலையா? குழந்தை அழுகிறது பாலுக்கு, உங்க பொண்டாட்டி நாங்க அழுகிறது கோலுக்குன்னு சொல்லாம சொல்றாயா? ஆறு பேர் நாங்க வாக்கப்பட்டு இருக்கமே, ஓ மொசர கட்டுக்கு தாலி ஒரு கேடு, தாலி மசுறு கெட்டினிய இழுச்சுக்கிட்டு எங்க கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லி அந்த சக்கலத்தை ஏழுக்கிட்டு திரியற. யோ உனக்கு கொஞ்சமா இருக்கா? அவளை எடுத்து அடி வாயில. எங்களுக்கு மண்டையில குறைச்சலா இல்ல தொண்டையில குறைச்சலா? புளிச புளிச இங்க வாரிய. என்னடா மூட்டத்துல போட்ட மாதிரி இருக்கு? வேற இருந்தோ அந்த சக்காலத்தை நோக்கி போயிருக்கீல. ஏன் எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா? சந்தோஷப்படுத்துங்க பாப்போம். ஒப்புதாண்டு சிறுக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில ஆட்டமாட நீங்க இஸ்ரேல்
என்ன தொத்து விட்டு தொட்டு விட்டு சீயா மாமா வாங்க தூக்கி பாரு தும்மியா குடிக்கி குடிமா அடைச்சிருங்க குடிமகனே தூக்கி போட அறுத்து பாட்டு அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது என்னது ஒரு வருஷம் அந்த பாட்டு எனக்கு வரவே மாட்டேன்னு இருந்துச்சு சரி ஆனா உங்க வாயில நல்ல நுழையுது நல்ல நொட்டு 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 சக்கரவள்ளி கிழங்கு செம்மன் செடி எப்படி கட்டி 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 கட்ட
உங்களால முடிஞ்சது ஒரு ரூபா கூட போடுங்க. வாங்க எவ்வளவு நாள் சேர்த்து காலை ஒடிச்சே அப்படிவே ஏங்க குளி கொடு போடு. அது மாதிரி அருமனுக்கு வேலைக்கு வந்தீங்களா தண்ணி செப்டிக்கா கிடைக்க குளிக்கிறவங்க மூணு சாப்பிட்டு பேச முடக்கொண்டியா ஆறு சாப்பிட்டு ஆவி ஒரு பைப்பாஸ் நடந்தா வருவாங்களா அதுக்குதான் பொட்டு போட்டு போயிட்டாங்க அதுக்குதான் நான் முட்டி வச்சு அடிக்கன்னு சொல்லுவேன் கொஞ்சம் பார்த்து நிதானமா போடுங்க பெரிய ஏய் கண்ணை ஒடிச்சு அப்படி இங்கிட்டு வா மயிலக்காலை ரெண்டும் ஒட்டி மனசுக்கேத்த சேலை கட்டி பசுமுனுக்கு போவே வேடி ஏழேலே குயிலே மயிலக்காலை ரெண்டும்
பக்கம் மத்த தெரியல.